புத்தக விற்பனை அப்படிங்கிற விஷயம் என்னன்னாக்கா கடுமையான ஒரு சிக்கல் இருக்குது. புத்தக விற்பனை மட்டுமில்லை, இந்த கோவிட் பிரச்சனைகள் வந்த பிறகு இந்த கோவிட் தொற்றுனால் ஒரு கடுமையான பாதிப்புங்கிறது எல்லா தொழிலுமே ஏற்பட்டிருக்கு. அதனுடைய பாதிப்பு புத்தக தொழிலையும் இருக்குது. வழக்கமாகவே புத்தக தொழிலுங்கிறது ஒரு கடைசியான ஒரு விஷயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனாவுக்கு அப்புறமா வந்து இந்த வியாபாரங்கள் கடுமையான ஒரு அடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருப்பதனால கிட்டத்தட்ட புதிய புத்தகங்களுடைய வருகைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து தமிழ் சூழல் வந்து ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்குது. ஒரு புதுசாக புத்தகம் கொண்டு வரதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில் இன்றைக்கி தமிழ் சூழல் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன மாற்று அப்படிங்கிறத பற்றி யோசித்த போது தான் நாங்கள் வந்து வாசகர்கள் இருக்காங்க, வாசகர்களை தேடி புத்தகங்கள் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் வந்து ஒரு திட்டம். அது இது என்ன திட்டம்னாக்கா நம் வாசிப்பே நம் விடுதலை. இந்த ஸ்லோகனை முன் வச்சு 15 ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15 வரையும் ஒரு 100 நகரங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 75 பதிப்பகங்களுடைய புத்தகங்களை லிஸ்ட் பண்ணி ஒரு 5000 தமிழில் கரண்ட் சுச்சுவேஷனில் முக்கியமான புத்தகங்கள் என்னன்னு லிஸ்ட் பண்ணி ஒரு 5000 புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு முடிவில் நாங்கள் வந்து இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு பேக்கேஜ் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு திருப்பூரில் ஒரு நகரம் இருக்குன்னா திருப்பூரை சுற்றி உடுமலைப்பேட்டை இருக்கும், அதுமாரி தாராபுரம் இருக்கும், அவினாசி இருக்கும், இது மாதிரி 5 சென்டரை சேர்ந்து ஒரு சென்டராக வச்சுருக்கோம். இது மாதிரி 20 சென்டர் வந்து 100 மையங்களாக பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த 20 சென்டரில் வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து எல்லா பதிப்பகங்கள்லேருந்தும் புத்தகங்களை வாங்கி அந்த ஒரு சென்டருக்கு கொண்டு போயிட்டு அந்த சென்டர்லேருந்து 5 சென்டருக்கு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் 5-5 நாள் அப்படிங்கிற முறையில் புதன்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் புத்தக கண்காட்சியை நேரில் நடத்துவாங்க. அதுக்கு முன்னாடி வாசகர்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்கூட்டியே கொண்டு போயிடுவாங்க. இதில் என்னென்னாக்கா நாங்கள் வந்து ஒரு டேட்டா சோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா ஒரு கூகுள் ஷீட்டில் வந்து வாசகர்கள் யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு பரப்பிக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாக எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 3000 வாசகர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து கேட்போம், இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து இந்த இடத்துல வந்து புத்தக கண்காட்சி நடக்க போகுது, உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அந்த சென்டருக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு இது நடத்தி அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாத்தையும் அந்த சம்மந்தப்பட்ட இடங்களில் புத்தக கண்காட்சியில் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் வந்து முன்கூட்டியே பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த தேதியில் இந்த இடத்துல இந்த புத்தகம் நீங்கள் போனீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான தகவலையும் நாங்கள் வந்து பரிமாறிடுவோம். இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் இது வாசகர்களை கொண்டு வாசகர்கள் மூலமாகவே வாசகர்களை சென்றடைவது, ஏராளமான வாசகர்களை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த புத்தகங்களை நாங்கள் வந்து கொண்டு போயிருக்கோம். இதில் வந்து புத்தகங்களை பற்றி வாசகர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஏற்கனவே நாங்கள் வந்து புத்தகம் பேசுதுன்னு ஒரு மாத இதழ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாத இதழ் வந்து ஒரு சிறப்பு இதழாக வரப்போகுது. அதில் இந்த 5000 புத்தகங்களை பற்றிய விவரங்களோட அது வந்து ஒரு சிறப்பு இதழாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து அந்த சிறப்பு இதழ் வருது. அது இது வந்து பிரிண்டடில் வருது. இது மட்டும் இல்லாமல் bookday.in அப்படிங்கிற எங்களுடைய இணையதள இதழ் இருக்குது. இணைய இதழ் மூலமாக இந்த 5000 புத்தகங்களை லிஸ்ட் பண்ணி இதை பற்றி நிறைய ஆசிரியர்கள் புத்தக ஆசிரியர்கள் பேசுகிறது, எழுத்தாளர்கள், அதேமாதிரி வாசகர்களும் இந்த புத்தகங்களை பற்றி பேசுகிறது, இந்த 5000 புத்தகங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் அந்த bookday.in அப்படிங்கிற இணையதளத்துலேயும் பண்ணுறோம். அதேமாதிரி பாரதி டிவிலேயும் நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தகங்களை பற்றி பேசி இந்த 6 மாத காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டில் கட்டமைக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். இதற்கான வேலைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது.